மனுவுருவை எடுத்த இயேசுராஜனும் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்னியனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஒரு அறிவிப்பு. அடியனுக்கு சென்னையிலிருந்து 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். வருகிற நாட்களிலே நமது சபையின் உடன் ஊழியர் ஜோசுவா பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். சபையாராகிய நீங்கள் அனைவரும் ஜோசுவாவோடு இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஹலலூயா. இன்று 8 மணிக்கு அடியன் சென்னை புறப்படுகிறேன். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாக்கும்படியே ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹலலூயா. சகோதரா, உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தார். பிரியமானவர்களே, சென்னை ஊழியத்தில் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். அநேகர் கண்ணீரோடு ஒப்புக் கொடுத்தார்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருடைய சபையை ஜோசுவா பொறுப்பெடுத்து நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வா ஜோசுவா. பாஸ்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருப்பா, பேசலாம். என்ன பேசணும் சொல்லு ஜோசுவா. கொஞ்ச நாளாக ஆண்டவர் என் இதயத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறார். என்ன பேசினார் சொல்லு ஜோசுவா. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் பாஸ்டர். எப்படி அழைச்சார் விவரமாக சொல்லுப்பா. கர்த்தர் என்னை சப ஊழியத்துக்கு அழைக்கிறார் பாஸ்டர். திரும்ப திரும்ப பேசுகிறார் ஆண்டவர். என்னப்பா சொல்கிற ஜோசுவா, என்ன என்ன திடீர்னு உனக்கு என்ன அவசரம்? இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நல்ல ஜோமனுப்பா, இன்னும் உருவாக்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது. என்ன அவசரம் உனக்கு? கடந்த 7 ஆண்டுகளாக ஜோசுவா என்னோடு கூட உடன் ஊழியராக கடந்து வந்தார். எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். மறுநாட்களிலே உடன் ஊழியராக ஆபிரகாம் பிரதர் என்னோடு கடந்து வருவார். வரும் நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்திலே ஆபிரகாம் பிரதரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவாராக. கர்த்தர் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தும்படி எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். போதும் போதும் முளைச்சி 3 இலை விடலை, அதுக்குள்ளேயும் தனி சபை, பாஸ்டரு, ரெவரண்ட்டு, அடுத்தது பிசப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். இவனை காணிக்க பாட்டு பாட விட்டதே பெரிய தப்பு. சென்னைக்கு போகும்போது ஊழியத்தை பொறுப்பு இவன்கிட்ட கொடுத்தது நான் பண்ண பெரிய தப்பு. சாருக்கு என்ன வேணும்? ஒரு பால் பாக்கெட் கொடுத்தம்பி. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா. வாங்க வாங்க. பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா பாஸ்டர் ஐயா? சோத்ரானாச்சி, என்ன இங்கே இருக்கீங்க? இது யார் கடை? நான் தான் பாஸ்டர். இந்த தம்பிக்கு இந்த கடையை வச்சு கொடுத்துருக்கேன். இந்த தம்பி என்கிட்ட 7 வருஷம் உண்மையாக வேலை செஞ்சான். அதனால தான் கடை வச்சு கொடுத்துருக்கேன். நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க அண்ணாச்சி.
அது மட்டும் இல்லை பாஸ்டர், ஆரம்பத்தில் வியாபாரம் கம்மியாக இருக்கும், அதனால் என்னுடைய ரெண்டு ஹோட்டல் கஸ்டமரையும் ஒரு 10 வீட்டு கஸ்டமரையும் தம்பிக்கு கொடுத்துருக்கேன். தம்பி நல்ல உழைப்பாளி, உண்மையாக உழைக்கக்கூடியவன், அதனால் ஆண்டவர் இவனை ஆசீர்வதிப்பார், நல்ல நிலைமைக்கு வருவான். அண்ணாச்சி, உங்கள் நல்ல மனசுக்கு ஆண்டவர் இன்னும் நல்ல ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ நான் வரேன் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன மளிகை கடைக்காரட்ட இருக்கிற உத்தம இருதயம் ஏன் எனக்கு இல்லாமல் போச்சு? ஊழியர் ஐக்கியன்னு சொல்லி கூட்டம் கூடி சபைகள் வளரணும் பெருகணும்னு சொல்லி தொண்டைகளையே ஜோம் பண்ணுறோம். மனம் திரும்பாத எங்கள் ஜபத்தை எப்படி ஆண்டவரே நீங்கள் கேட்பீங்க? ஆண்டவரே, ஏன் எனக்குள்ள இந்த கசப்பு, வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் பிசாசின் குணமாச்சே, எனக்குள்ளே இது எப்படி வந்துச்சு? சபை என்னுடையது இல்லைப்பா, நீங்கள் ரத்தம் செஞ்சு சம்பாதித்த உங்களுடைய சரீரம். சபை மேலே உங்களுக்கு தான்ப்பா முழு அதிகாரம் உண்டு. ஒரு மளிகை கடைக்காரர் மூலமாக நான் செய்த குற்றத்தை எவ்வளோ அழகாக எனக்கு உணர்த்திட்டீங்க ஏசப்பா. ஜோசுவாவை ஊழியத்துக்கு அழைச்சது நீங்கள் தான்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய சித்தத்துக்கு ஒரு நாளும் நான் தடையாக இருக்க மாட்டேன். தம்பி ஜோசுவா, நீங்கள் பாஸ்டர் ஆகிட்டீங்க. உன்னை அழைச்ச நம்ம ஆண்டவர் எங்கிட்டையும் பேசிட்டார்ப்பா. இளம்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம் யோசுவாவின் காலம் அல்லோ. அருமையானவர்களே, அன்பு தம்பி ஜோசுவாவை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஜோசுவாவை மேய்ப்பனாக கொண்டு புதிய சபையை கட்டப்போகிறோம். குளத்தூர் பகுதியை கர்த்தர் தரிசனமாக கொடுத்திருக்கிறார். சபைக்கான இடத்தை பார்த்துருக்கிறோம். சீக்கிரம் கட்டுமான பணியை ஆரம்பிக்க இருக்கிறோம். இதன் தேவைகள் 900,000. இதற்காக நான் 100,000 கொடுக்கிறேன். சபை மக்கள் அனைவரும் ஊழியத்துக்காக கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப சேனையாய் எழும்புங்கள். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம் யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். இந்த புதிய சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர்தாமே அன்பு தம்பி ஜோசுவாவை ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டு இந்த குளத்தூர் பகுதியிலே சபையை கட்டி எழுப்பியிருக்கிறார். தம்பி ஜோசுவாவுக்காக நாம் ஜெபிப்போம். கொடுத்த திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொண்டு வரப்போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். ஜோசுவா, நமது தலைமை சபையிலிருந்து 10 குடும்பங்களை இந்த சபைக்கு ஆதாரமாக தருகிறேன். இந்த சபைக்கு அருகாமை உள்ள விருப்பமுள்ள 10 குடும்பங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்றிணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி இந்த குளத்தூர் பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக அநேக பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லா மக்களை தருத்தரத்தில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் கொண்டு வரும்படி எல்லாரும் பிரயாசப்படுவோம். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை கொண்டும் போதகர் ஜோசுவாவை கொண்டும் இந்த பகுதியில் எழுப்புதல் அக்கினி பட்டி எரிய செய்வாராக. ஆமேன். அப்பா பிதாவே, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றியிருக்கிறேன். உங்களுடைய சித்தத்தை நான் செஞ்சிட்டேனுங்கிறத திருப்தி எனக்கு இருக்குப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மந்தையை பெருக பண்ணியது போல ஜோசுவாவுடைய சபையின் ஜனங்களை பெருக பண்ணும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. திருச்சபை மக்களையும் ஜோசுவாவையும் கர்த்தர் பறந்து காக்கிற பச்சியை போல பாதுகாப்பியதாக. ஆமேன்.